விடுதலை படை இலங்கைக்கு சென்ற போது அங்குள்ள வடக்குகளிட மக்களை சிந்தாமிடப்படுத்திய போது அதை 100% ஆதரித்து திருமாவளவர் மக்களாக ஒரு வார்த்தையிலேயே முடிச்சிருக்காரு. அவர் இந்தியராக தொடங்கி தமிழராக வந்து பிற்பாடு இந்தியராகவே போய் சேர்ந்தார். அந்த போய் சேர்ந்தால் அப்படி ரொம்ப அத்தகாசம் அதை முடிச்சிருக்கிறாரு. எங்களுக்கு எங்க கல்யாணம் சொல்லுவாங்க அதுக்கடுத்து மூப்பனா இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்திய அமைதிப்படை அங்க வந்து பாலம் தேனும் பிறக்கெடுத்து விடுது. அங்க தமிழ் அட்டப்பட்டோம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போட்ட அந்த புத்தகத்தின் பேர் ஐந்தியாஸ் மைலா. அவங்க இவ்வளவு பேர் எடுத்தாங்க ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அங்க ஸ்ரீலங்காவில் இந்திய படை என்னென்னலாம் தமிழர்கள் சுத்தம் பண்ணதுன்னு சொல்லிச்சு. இல்ல அங்க அமைதி தவழுது, அங்க தமிழ் மக்கள் நல்லா இருக்காங்க. அதுதான் ஏன்னா அந்த நேரத்துல ஒரே விஷயம் என்னன்னா அப்ப புரிகளோட இன்ட்ரெஸ்ட் சொல்றேன் ஃபைபர் போர்ட்ல அப்படி அங்க இருந்து வல்வெட்டத்தில் வந்து பக்கத்துல ஏற்காருந்து அனுப்பி அது வந்து வேதாரத்தில் வந்து இறங்கி அவங்க எல்லாம் அடுத்தது ஃபைபர் போர்ட்ல இருந்து இறங்கி பை ரோடு வீஸா வந்து வண்டி குடிச்சிட்டு வந்து சென்னைக்குள் வந்து ஊடுருவி சென்னையில வந்து அனாடற்குள்ள வந்து உங்களை தேடி கண்டுபிடிச்சு அங்கே அங்கே நிறைய பக்கம் ஒதுக்கிறார் திருமாவளவன். அதனால நேர்மையாக இருந்துட்டார் வேப்பனேஸ்வரோட காலகட்டத்தில் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்தாலும் தன்னை தள்ளி கொண்டு கொடுத்தார். இடையில என்னாச்சு அந்த காலத்துல இருந்தாங்க இடையில ஏன் பாட்டு ஏன் படிக்கல ஏன் தோழனோட பாட்டு படிக்கல ஏன் பாட்டு படிக்கல கொடுத்து கொண்டிருந்தார்கள் பெரியாரும் திராவிட கட்சியினரும். நீங்கள் சிலப்பதிகார மாதவி நாட்டி அதை சிலாய்த்துக் கொண்டிருந்த போது கோயில்கள் தேவரடியார்களாக பொட்டு கட்டி விடப்பட்ட அபரைகளின் நினைவுக்காக சீதா கல்யாணமே ராகம் வீட்டிக் கொண்டிருந்த போது 1921 5 வயதுக்குட்பட்ட விதவைகள் 11,000 பேர் இருக்கிறார்களே என்று பெரியார் கதறி எம்ஆர் ராதா அவர்கள் நடிகவர் எம்ஆர் ராதா அவர்கள் ஒருவரையும் சுருக்கமாக சொல்லுவார். ஒரு அம்பாசிடர் காரில் செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் நடத்தக்கூடிய ஒரே இயக்கம் மாப்போசியுடையது என்று ஒத்தை விரைவில் சொல்லியிருந்தார். நண்பர்களே, 1,800 ரூபாய் தொகை கொண்ட இந்த புத்தகம் 1,500 ரூபாய்க்கு இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. நண்பர்கள் வராமல் இருக்கலாம், சாமி பிடிப்பில இருந்து வராமல் இருக்கலாம், மத பிடிப்பில இருந்து வந்து விட்டார்கள். ஆனா வடநாட்டில் அப்படியா குடும்பத்தை கூட ஜி என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு நச்சு கருத்துக்களை நகைத்தற்று சொற்களை புகுத்து நினைக்கின்றார். இவற்றையெல்லாம் மாற்றியவர் தான் பெரியார். ஸ்ரீ வேண்டாம், ஸ்ரீபதி வேண்டாம், திரு போடுங்கள், திருமதி போடுங்கள் சொன்னார் நிறைவேற்றியவர் அறிஞர் அண்ணா 1967 சுயமரியாதை திருமணம் வேண்டும் அறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமண சட்டம் செல்லும் சுயமரியாதை திருமணம் செல்லும் என்று சட்டம் போட்டவர் அறிஞர் அண்ணா. ஆனால் சட்டம் வந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கோவை மாநகரிலே இல்லாமல் திருமணம் நடத்துகிறோம் என்று நஞ்சை தொட்டு பாருங்கள். நாம் இன்றைக்கு ஒரு நல்ல உடையோடு நல்ல கல்வியோடு பெயருக்கு பின்னால் பட்டங்களோடு இருக்கிறோம் என்றால் அவற்றுக்கு காரணம் ரெண்டுமே. ஒருவர் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்று ரெண்டு பிரிவுகளை உருவாக்கி அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் என்று ஒரே பெரிய கஷ்டம். அப்ப பெரியார வாழ்ந்த எவ்வளவு கஷ்டம். பெரியாருடைய தந்தையார் வந்து பெரியார சிறுமாவில் நடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. எனக்கு அப்பாவா சத்யநாராயணன் ஒரு நடிகர் நடிச்சாரு, அவர் அடிக்கவே மாட்டேங்கிறார் சினிமா. நம்ம சினிமா பையன் மாதிரி இந்த முன்னாடி மட்டும் இப்படி பரிசு இருக்கு, இப்படி வருது அடிக்க மாட்டேங்கிறாரு. தங்கர் பச்சான் கேமராமேனு நம்ம ஞானராஜர் சார் இந்த படம் வந்து அவார்டுக்கெல்லாம் போதுங்க, நிஜமாவே அடிச்சேத்தாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கொடுத்தாடி அவருக்கு டைம் ஆயிடுச்சு. அவர் ஃப்ளைட்டு பிடிச்சி அவர் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு, ஃப்ளைட்டுக்கு போகிற அவசரம் அவருக்கு. எப்படியாச்சும் ஒரு தடவை அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சிடணும்னு செருப்பு கழட்டி விட்டா சாத்தினாருன்னு பாருங்க. அப்போ தான் நினச்சா ஐயா பெரியாருடைய தந்தையாராக எப்படி நடிச்சுட்டு. அதே மாதிரி பெரியார் எங்கே மீட்டிங் பேசினாலும் அவர் மேலே அழகிற முட்டையும் பேசுவாங்க, செருப்பை பேசுவாங்க, தக்காளி போட்டு பேசுவாங்க, மதத்தையும் கூட பேசுவாங்க ஐயாவுடைய மீட்டிங்கில். நான் ஐயாவை நடிக்கிறப்போ இந்த மாதிரி மேலே பேசுவோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட கொடுத்து கவுண்டப்பாளையம் பகுதி திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப அணியுடைய சார்பாக மாலை அணிகள் எழுத்தாளர் பாமர
தோழர் சத்யராஜ் அவர்களுக்கு தங்கமுருகன் அண்ணன் ஆ ராசா அவர்களுக்கு சுரேஷ் அவர்கள் நினைவு பரிசு வழங்கிட கேட்டுக்கொள்கிறேன். Thank you.